கோவையில் விடுதியில் தங்கியிருந்த நபரிடம் 35 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேனியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் கோவை சிங்கானலூர் பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் மனோகரின் அறைக்குள் நுழைந்தனர். அப்போது மனோகர் வைத்திருந்த 35 லட்சம் ரூபாயை அவர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். மனோகர் அளித்த புகாரை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. Thank you.